உயிராக பிறந்த அம்மாவா, எனக்காக உயிராக பிறந்த அம்மாவா, அழகா அழகு என்ன அழகு. நீ புருடா விடு, ஆனா வந்து பருப்பு சாப்பாடு சாப்பிட்டு புருடா விடு. அடடா, அம்மாக்காக அவ்வளோ அழகா ஒரு பாட்டெல்லாம் கம்போஸ் பண்ணி இந்த குட்டி தேவதை பாடுறது சமூக வலைத்தளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு. திருநாவுக்கரசு அப்படின்றவங்க அவங்களோட இன்ஸ்டா பேஜ்ல வீடியோ ஒன்று பதிவிட்டிருந்தாங்க. அந்த வீடியோல ஒரு குட்டி பாப்பா இருக்காங்க. அந்த பாப்பா ரொம்ப அழகா அவங்க அம்மாக்காக என்னுடைய அம்மா உயிர் அப்படின்லாம் பாடுறாங்க. பட் அந்த மழலை மொழியில கொஞ்சம் தாங்க புரியுது, பட் இருந்தாலும் ரொம்ப கியூட்டா பாடுறாங்க. அண்ட் அதையும் தாண்டி சரி இவ்வளோ அழகா பாடியிருக்காங்களே அம்மா பாராட்டுவாங்கன்னா புருடாலாம் விடாது அப்படின்ட்டாங்க. ஸோ என்னன்னா அவங்க வந்து கொஞ்சம் சிக்கா இருக்காங்க, அதுக்காக அவங்க அம்மா சாப்பாடு ஊட்டி விடும் போது அப்படியே அதை நைஸாக மழுப்புறதுக்காக அவங்க அம்மாக்காக கம்போஸ்லாம் பண்ணி பாட்டுலாம் பாடுறாங்க. பட் இருந்தாலும் அம்மாக்காக இந்த குட்டி வயசுலேயே கம்போஸ் பண்ணி பாட்டுலாம் பாடணும்னு அந்த குட்டி தேவதைக்கு தோணி இருக்கல, அதுவே பெரிய விஷயங்க. அது ரொம்ப அழகாக அந்த வார்த்தைலாம் கேட்கறதுக்கே இனிமையாக இருந்தது. ஃபியூச்சரில் அவங்க ஒரு பெரிய சிங்கராக வரப்போகிறாங்க, அதுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ஒரு உதாரணமாக இருக்க போகுது. ஸோ உங்களுக்கு இந்த மழலை மொழியில் பாடுற குட்டி தேவதையுடைய பாட்டு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காமல் நம்மளுடைய பிஹைண்ட்வுட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து பல வீடியோஸ்க்கு ஃபாலோ பண்ணுங்கள். புருடா விடு, ஆனால் வந்து பருப்பு சாப்பாடு சாப்பிட்டு புருடா விடு. இல்லைங்க மேடம், நீங்க கோவக்காரியே கிடையாது, நீங்க பாசக்காரி தான். ஒத்துக்கிறோம். ஜாரா அப்படின்றவங்க தன்னுடைய இன்ஸ்டா பேஜ்ல வீடியோ ஒன்று பதிவிட்டு இருக்காங்க. அந்த வீடியோல இருக்கிற ஒரு குட்டி பொண்ணு என்ன பண்றாங்கன்னா ரொம்ப அழகா கியூட்டா வீடியோஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. அதுல அவங்களே பேசுற மாதிரியான வீடியோஸ் எல்லாம் இப்ப இணையத்துல பெரும் வைரல் ஆயிட்டு வர இந்த நேரத்துல அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா வீடியோ ஒன்று போட்டிருக்காங்க. அந்த வீடியோல நான் கோவக்காரியா நான் பாசக்காரி அப்படின்னு அவங்க சொல்றது ரொம்ப கியூட்டா இருக்கு. என் கிட்டத்தட்ட பாக்குறதுக்கு பெரியவங்க பேசுற மாதிரியே இருக்குப்பா அப்படின்னு எல்லாருமே இவங்களை ரசிச்சுட்டு இருக்காங்க. பட் இதையுமே தாண்டி இதுக்கு முன்னாடி கூட இவங்க வந்து என் தங்கச்சி நான் தானே பாத்துக்கணும் அப்படின்னு சொன்ன மாதிரி வீடியோஸ் கூட சமூக வலைத்தளங்கள்ல வைரலா பரவிச்சு. அதை தொடர்ந்து இந்த வீடியோ பயங்கர கியூட்டுங்க. பார்க்கும் போது நமக்கே மழலை மொழியில ரொம்ப அழகா பேசுற இந்த குழந்தையுடைய வீடியோவை பார்க்க அப்படி ரசிச்சுட்டே இருக்கலாம் போல இருக்கு. சோ நம்ம வீட்லயும் இந்த மாதிரி அழகா பேசுற குட்டி சுட்டி சேர்ந்திருப்பாங்கல்ல. சோ உங்களுக்கு இந்த வீடியோ எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து பல வீடியோஸ்க்கு ஃபாலோ பண்ணுங்க. நான் கோக்காரியா பசக்கா.